குமரகுருபரர் எழுதிய நீதிநெறிவிளக்கம் பாடலும் பொருளும் பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று முதல் நூற்றி இரண்டு வரை காலம் நோக்காமல் தவஞ்செய்தல் இளையம் முது தவம் ஆற்றுதும் நோட்டென்று உழைவின்று கண்பாடும் ஊளே விழிவின்று வாழ்நாள் வரம்புடைமை காண்பரேல் காண்பாரும் தாளாமே நோற்பார்த்தவம் இதனுடைய பொருள் இறக்கும் நாள் இன்ன நாள் என்று யாருக்கும் தெரியாது ஆதலால் நாளை என்னாது பின்னை என்னாது அப்பொழுதே தவம் செய்தல் வேண்டும் என்பதாகும் இங்கு சென்ற நாள் எல்லாம் சிறு விரல் வைத்து எண்ணலாம் நீண்ட நாள் யாருக்கும் உணர்வது அரிது எனவரும் அறநெறிச்சார் அடிகள் நினைவிற்கொள்ள வேண்டும் முது தவம் என்பது தவம் செய்வோரது முதுமையை குறிக்கிறது பாடல் எண் தொண்ணூற்றி இரண்டு தவமுடையார்க்கே நற்செயல் கைகூடும் நல்லவை செய்ய தொடங்கினும் நோனாமே அல்லென அல்லவற்றில் கொண்டு உய்க்கும் எல்லி நெறி செல்வாரை ஆறலை துன்பார் செலவு பிழைத்து உய்ப்ப போல் இதனுடைய பொருள் தவம் செய்யாதவர் நல்வழியில் செல்லினும் அவரை ஊழ்வினை தீய வழியில் செலுத்தும் ஆதலால் தவ வழி இல்லாவிடில் ஊழ்வலிக்கு தப்ப முடியாது என்பதாகும் இங்கு தவம் செய்யாமே என்றது முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் தவம் செய்யாமையை குறிக்கும் பாடலியன் எண் தொண்ணூற்றி மூன்று வேடம் பயனில்லை நெஞ்சு புறம்பாத்து உரத்தார் தவ போர்வை அஞ்சுகம் கண்டு பிரிதொன்றே கஞ்சுகம் எம்புலமும் காவாமே மேய்புலம் காக்கும் மற்று இப்புலமும் காவாது இது இதனுடைய பொருள் மனத்தை பற்றி நீக்க கட்டுப்படுத்தாத துறவிகளின் தவவேடம் யாதும் பயனில்லை என்பதாகும் இங்கே நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கண்ணாரில் எனவரும் திருக்குறள் இதோடு ஒப்பு நோக்கக்கூடியதாக உள்ளது மனம் பற்று நீங்காமலும் கட்டுப்படாமலும் புறம்பே செல்லவிட்ட துறவிகளின் தவ போர்வை தாம் விரும்பிய சிற்றின்பங் காரணமாக பிறர் தன்மை ஐயப்படாதிருத்தற் பொருட்டு கொண்டதாகும் பாடல் எண் தொண்ணூற்றி நான்கு தவ வேடத்தால் வஞ்சித்து ஒழுகல் வஞ்சித்து ஒழுகும் மதியிலிக்கால் யாவரையும் வஞ்சித்தேம் என்று மகிழன்மின் வஞ்சித்த எங்கும் உளனொருவன் காணுங்கொல் என்றஞ்சி அங்கங்கு உழைவது அறிவு இதனுடைய பொருள் இறைவன் எல்லாம் அறிய வல்லவன் ஆதலால் பிறரை வஞ்சித்தோம் என்று மகிழாதீர்கள் அவனுக்கு அஞ்சி நடத்தலே அறிவுடைமை என்பதாகும் இங்கே காணார் என செய்யார் மானா வினை எனவரும் பழமொழி அடிகள் ஒப்பு நோக்கக்கூடியதாக உள்ளது பாடலியன் எண் தொண்ணூற்றி ஐந்து பழி விரைவில் வெளிப்படுதல் மறை வழிப்பட்ட பழமொழி தெய்வம் பறையறைந்து ஆங்கு ஓடி பறக்கும் களிமுடை புன்புலால் நாற்றம் புறம் பொதிந்து மூடினும் சென்று உதைக்கும் சேயார் முகத்து இதனுடைய பொருள் ரகசியமான இடத்தில் தோன்றிய பழிச்சொற்கள் விரைவில் எங்கும் பரவிவிடும் என்பதாகும் இங்கு தூர்த்த மங்கையர் சோர்வினீர் செய்பழி வார்த்தை எங்கனும் வல்லயிர் செல்லல் போல் எனவரும் கந்த புராண அடிகள் நினைவில் கொள்ளப்படுகிறது மறை பழமொழி என்பதற்கு இரகசியமாக பிறர் அறியாத வகையில் நடந்த பழிக்கப்பட்ட தீய செயல்களை குறித்த பழி சொற்கள் என்றும் பொருள் கூறுவர் பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு மேலோர் செயல் தவறின் உய்யார் மெலியார் வெளியினும் ஒரு வாற்றான் உய்பு வலியார் மாற்று ஒன்றானும் உய்யார் நிலை தப்பி நொய்ய சளக்கன வீழாவாம் வீழினும் உய்யா உய்யாபிற இதனுடைய பொருள் பெரியோர் தம் நிலை தவறின் ஒரு வழியிலேனும் உயர்நிலை பெறமாட்டார் என்பதாகும் இங்கு தலையின் இழிந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை எனவரும் திருக்குறளை நினைவில் கொள்ளலாம் செயல்களின் மென்மை வன்மை நோக்கி இல்லறத்தாரை மெல்லியார் என்றும் துறவரத்தாரை வலியார் என்றும் கொள்ளுதலுமாம் சிறியோர் செய்தற்கு எளிய செயலில் நிற்றலால் அதனின்றும் தவறார் தவறின் பிழைப்பர் பெரியோர் செயற்கரிய செயலில் நிற்றலால் அதனின்றும் தவறுதல் கூடும் தவறின் பிழையார் என கொள்ளப்படுகிறது இதனை இந்திரர் புகழம் தொல்சீர் இல்லறம் புரிந்துள்ளோர்க்கு தத்தம ஒழுக்கந்தன்னில் தகுமுறை தவறிற்றேனும் சிறந்திடும் தீர்வுமுண்டால் செய்தவர்க்கு அணைய சேரின் உய்திடல் அரிதால் வெற்பின் உச்சியின் தவறலொப்ப எனவரும் கந்த புராண செய்யுளால் அறியலாம் பாடல் எண் தொண்ணூற்றி ஏழு மேலோர் வரம்பு கடவாமை இசையாத போலினும் மேலையோர் செய்கை வசையாக மற்றையோர் கல்லால் பசுவேட்டு தீயோம்பி வான் காண்பாரை ஒப்பவே ஊனோம்பி ஊன் தின்பவர் இதனுடைய பொருள் மேன்மக்கள் சில சமயங்களில் பிறர் பழிக்கும் தீ செய்தாலும் அவற்றால் பெரும் பயன் அளிக்குமே அன்றி அவை பழிப்புக்கு இடனாகாது என்பதாகும் பெரியோர் செய்யும் காரியங்களில் சில தகாதன போல் காணப்படினும் அவை பெரும் பயனுக்கு ஏதுவாதலால் குற்றமாகாது அவற்றையே சிறியோர் செய்வாராயின் குற்றமாகும் பாடல் எண் தொண்ணூற்றி எட்டு ஞானாசிரியர் இயல்பு எவரவர் எத்திரத்தார் அத்திரத்தராய் நின்று அவரவர் காவன கூறி எவரெவர்க்கும் உப்பாலாய் நிற்ப மற்று எம்முடையார் தம்முடையான் எப்பாலும் நிற்பது என இதனுடைய பொருள் மாணவர்களின் திறம தெரிந்து அறவழிகளை உபதேசித்து பற்றின்றி இருப்பதே ஞானாசிரியரின் இயல்பு என்பதாகும் பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்பது மெய்யுணர்ந்தோர் தன்மை மெய்யுணர்ந்தார் பொய் மேற் புலம் போக்கார் மெய் உணர்ச்சி கை வருதல் கண்ணா புலங்காப்பார் மெய் உணர்ந்தார் காப்பே நிலையா பழி நாணல் நீள் கதவா சேர்ப்பார் நிறை தாழ் சரித்து இதனுடைய பொருள் உண்மை பொருள்களை உணர்ந்த ஞானியர் ஐம்பொறிகளையும் அடக்கி தத்துவ ஞானம் சிந்திக்கும் வழியில் நிற்பர் என்பதாகும் இங்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்திரத்தின் வகை தெரிவான் கட்டே உலகு எனவரும் திருக்குறளை ஒப்பு நோக்கலாம் பாடல் நூறு மெய்யுணர்வின் இன்ப சிறப்பு கற்று துறைபோய காதலர்க்கு கற்பினால் பெற்று கொடுத்த தலைமகன் போல் முற்றத் துறந்தார்க்கு மெய்யுணர்வில் தோன்றுவதே இன்பம் இறந்தவளாம் துன்பமலாதில் இதனுடைய பொருள் துரிந்த ஞானிகளுக்கு அவர்கள் மெய்யுணர்வில் தோன்றும் இன்பமே மோட்ச இன்பம் என்பது ஆகும் இங்கே இரு நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு எனவரும் திருக்குறளை ஒப்புநோக்கலாம் நோக்கலாம் கற்று அறிவுடையோர் தென்புலத்தார் கடன் செய்து முடித்தற் பொருட்டே இல் வாழ்க்கையை கை கொள்ளுதலும் அவ்வில் வாழ்க்கைக்கு பயன் ஆண்மகனை பெறுதலும் ஆகும் என்பர் கற்பினால் பெற்று கொடுத்த தலைமகன் போல் என்றார் இவ்வோமைக்கு ஏற்ப உடம்பால் ஆகிய கடனை முடித்தற் பொருட்டே துறவரம் கைக்கொள்ளுதலும் கொள்ளுதலும் அத்துறவரத்திற்கு பயன் மெய்யறிவில் தோன்றும் இன்பமே இன்பம் எனவும் ஓமயத்தை கொள்க என்கிறார் ஆசிரியர் பாடல் எண் நூற்றி ஒன்று வீடு பெற முயல்வார் நன்மை கற்றாங்கு அறிந்தடக்கி தீதொறி நன்றாற்றி பெற்றது கொண்டு மனந்திருத்தி பற்றுவதே பற்றுவதே பரறி பணியற நின்று ஒன்றுணர்ந்து நிற்பாரே நீள் நெறி சென்றார் இதனுடைய பொருள் அற நூல்களை கற்று அதன் வழியில் நின்று மனதை ஒரு வழிப்படுத்தி பரம்பொருளை அறிந்து நிற்கும் ஞானியே மோட்ச வழியில் சென்றவர் என்பதாகும் இங்கே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனவும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நனியதுடைத்து எனவும் வரும் திருக்குறள்கள் அறிதற்குரியது பாடல் எண் நூற்றி யோகியர் காட்சியும் முடிப்பொருளும் திருவின் அளந்து உத்தியில் தெளிந்து மெய்யுணர்ச்சி கண்விழிப்ப தூங்குவார் தம்முளே காண்பதே காட்சி கனவு நனவாக பூண்பதே தீர்ந்த பொருள் இதனுடைய பொருள் மெய்யுணர்வு பெற்று இறைவனோடு ஒற்றுமையுற இடைவிடாமல் அவனை தியானிப்பவரே பார்க்கும் இடமெங்கும் பரமனாகக் கண்டு இன்புறுவர் என்பதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி